என் உயிரை ஆண்டவரே போற்றிடு. என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரை ஆண்டவரே போற்றிடு. தந்தைவாய் அன்பனும் நண்பனுமாயிருந்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாமே, இதை அருமையான நாளுக்காக நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இது அன்பு தெய்வமே, விடுமுறையிலேயே பணியிலே கலந்துக்க வந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு மழலை செல்வங்களை மாணவர்களை பார்த்து ஒப்புக் கொடுக்கின்றோம். மூன்று நாட்கள் நிறைவடைந்து நான்காம் நாளிலே எங்களுடைய பாத பதிவுகளை நாங்கள் பதித்திருக்கின்றோம். இதை நாள் முழுவதும் எங்களோடு இருந்து இதை நாளிலே இவர்களுக்கு கொடுக்க இருக்கின்ற ஒவ்வொரு பயிற்சிகளையும் இவர்கள் மகிழ்ச்சியோடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணை ஆற்றலை நீ இவர்களுக்கு நிறைவாக தந்திட வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இதற்காக ஏற்பாடு செய்த என்னுடைய பாசமிகு பங்கு தந்தையும் அவரோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அவர் சகோதரர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் இளையோர் இவர்களை இங்கே பார்த்து ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்கள் அனைவருக்கும் தேவையான நல்ல உணவுள்ள ஆற்றலை தந்து இன்னும் எங்களுடைய பங்கிற்காக தங்களுடைய நேரங்களை உழைப்பகின்ற அதிகமாக கொடுத்து பங்கின் வளர்ச்சிக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நாங்கள் இணைந்து செயல்படக்கூடிய ஆற்றலை சக்தியை தாரும். இது வெயிலின் தாக்கமாக இருந்தாலும் இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஆர்வமோடு உடைய இறை வார்த்தையை கேட்பதற்கு வந்திருக்கிறார்கள். சுவாமி, ஒவ்வொரு குழந்தையை நீதாமே தொட்டு ஆசீர்வதித்து சிறு பிள்ளைகளிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காது என்ற வார்த்தைகளை கிணங்க நாங்கள் இவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து இதை நாளை மகிழ்ச்சியுள்ள நாளாக நிறைவுள்ள நாளாக அன்பு நிறைந்த நாளாக இந்த வளாகம் முழுவதும் தூய ஆமையானவர் அசைவாடுகின்ற ஒரு நாளாக இந்த நாளை அமைத்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எங்களிடம் இருக்கிற எங்கள் தந்தையை முதல் பெயர் தூய பெருக முதல் ஆசை பெருக முதல் திரைப்படம் நிறைவேறுவது போல மன்னர்களும் நிறைவேறுக நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். சந்தோஷ் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது?